ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கோவேமி வேர்ல்ட். இப்போ திடீர்னு பார்க்க போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவை சிம்பிள் எழுதி லிஸ்ட்டு, அதெல்லாம் டைரெக்டாக போட போகிறேன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டிஷ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு காமுடி தேங்காய், ரெண்டு பச்சை மிளகா, பச்சை மிளகா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஏலக்காய், வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், இது கால் டீஸ்பூன் மல்லிப்பூ. இப்போ கட் பண்ணிட்டோம், தக்காளி போட்டுருங்க, ரெண்டு தக்காளி, ரெண்டு கருவேப்பிலை, எல்லாமே போட்டுருங்க. இது அரைச்சி தாளிக்கிறது. இது வந்து ரோட்டு கடை இட்லிக்கு சாம்பார் குத்தலாம், அது சிம்பிள் டிஷ் தான். இஞ்சி பூண்டு போடணும், பூண்டு போட்டுச்சு, இதை அரைச்சிடலாம். கடாய் பற்ற வச்சுக்கோங்க, சாரி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ அது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, சீரகம், வெங்காயப்பொடி வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி விழுத போட்டுடலாம, அரைச்சி விழுத நல்லா வதக்கி வச்சுக்கணும். அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். தேவையான உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது, இது நல்லா இருக்கும். சிம்பிள் டிஷ் இது, கொஞ்சம் கெட்டியானவே இது ரெடி. இது என்ன வரணும் அதெல்லாம் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கெட்டியாயிடுச்சு, பாருங்க கெட்டியாயிடுச்சு. நீங்கள் பொட்டுக்களை போட்டனால கெட்டியாயிடும். இப்போ இறக்கிடலாம். அர்ஜென்ட் இட்லி குருமா இஸ் ரெடி. இது சிம்பிள், எல்லாமே அரைச்சி நம்ம தாளிக்கிறது தான். இதுவும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இட்லி அண்டு தோசைக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.